ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம நிறைய பேய் படம் பார்த்துருப்போம். ஆனால் அந்த பேய் வந்து ரிவெஞ்ச் எடுத்து பழி வாங்க ஆரம்பிக்கும். ஆனால் அதெல்லாம் படத்தில் தான் நடக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் என்னோடய ஃப்ரெண்டோட மாமா வீட்டில் அவங்க வீட்டில் பொண்ணு வந்து ஒரு பேய் பிடிச்சிட்டு அது ரிவெஞ்ச் எடுக்க முயற்சி பண்ணியிருக்கு. இது இந்த கதை வந்து என்கிட்ட வந்து என் ஃப்ரெண்டு சொல்கிறப்போ ஒரு அதிசயமாக இருந்துச்சு, ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி, அப்படியும் உண்மையிலேயே நடக்குதா அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னப்பல உன்னோட யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணு, மேக்ஸிமம் நல்லா இருக்கும் பாரு அப்படின்னு சொன்னாப்ல. அப்படி என்ன அது ரிவெஞ்ச் எடுக்க வந்துச்சுன்னு பார்ப்போம். வாங்க நம்ம சேனல். என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எல்லாம் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. நைட்டு ஒரு 2 மணி இருக்கும், கதவு தட்டுற சவுண்டு கேட்டிருக்குது. இன்னும் திறந்து பார்த்தாக்கா அவரோட மாமா, அதாவது என் ஃப்ரெண்டோட மாமா வந்து வெளியே நின்றுட்டு இருந்திருக்கிறாரு. அவங்க அப்பா கூப்பிட்டு உட்கார வச்சு, என்ன மச்சான் இந்த டைமில் வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க அவர் ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு. என்னன்னு கேட்டிங்கனாக்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் வந்து நைட்டு தூங்குறப்போ பாத்ரூம் போகிறதுக்காக எந்திரிச்சேன். ஆனால் என்னோடய பெரிய பொண்ணு வந்து என் தலைமாட்டில் வந்து இது மாதிரி இந்த வாக்கிங் போகிற மாதிரி போயிட்டு இருந்தது. என்னம்மா இந்த டைமில் எந்திரிச்சிருக்க அப்படின்னு கேட்டேன். அது எதுவுமே சொல்லாமல் வந்து படுத்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 நாளைக்கு அப்புறம் அதே மாதிரி நான் பாத்ரூமுக்கு எந்திரிக்கிறேன். அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து அதே மாதிரி தலைமாட்டில் வாக்கிங் போயிட்டு இருந்திருக்கு. உடனே மறுபடியும் வந்து என்னம்மா மறுபடியும் இந்த மாதிரி என்ன காலையில் வலிக்குதா அப்படின்னு அவன்கிட்ட நான் கேட்டேன். உடனே வந்து எதுவுமே சொல்ல படுத்துருச்சு. சரி, காலையில் வேலைக்கு போதும் இல்லையா, அது ரெடிமேட் கடையில் உடனே நின்று காலையில் வலிக்கும்களுக்கு அதுக்காக வாக்கிங் போயிட்டு இருக்குன்னு இவரும் பெருசாக எதுவும் எடுக்காமல் விட்டுட்டாராம். ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கனாக்கா, அதே மாதிரி அதே டைமில் அந்த பொண்ணு வாக்கிங் போகிறத இவர் பார்த்துருக்கிறாரு. கொஞ்சம் பயந்து போய் தான் நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு இவர் வந்து இவர்கிட்ட பகிர்ந்துருக்கிறாரு. இந்த டைமில் எதுக்கு அந்த பொண்ணு, சரி வாங்க போய் பார்க்கலாம் சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு அவங்க அப்பா அவங்க மாமா எல்லாமே அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு அந்த வாக்கிங் போகிறத நிப்பாட்டாமல் அதே வாக்கிங் போயிட்டு இருந்திருக்கு. இவர் வந்து முஸ்லீம் இவங்க. ஆனால் வந்து இந்த யாராச்சும் பயந்துட்டாங்கனாக்கா அந்த மந்திரிச்சு விட்டு அந்த கயிறை கட்டி விட பழக்கம் அவங்க அப்பா இருந்திருக்கு. உடனே இந்த உள்ளே போனோடனே அவர் வந்து மனசுக்குள்ளேயே மந்திரம் சொல்லிட்டு உள்ளே நுழைஞ்சிருக்கிறாரு. இந்த மந்திரம் சொல்லிட்டு உள்ளே நுழைஞ்ச உடனே அந்த பொண்ணு வாக்கிங் போகிறது நிப்பாடு, திரும்பி டே நிப்பாட்டுறான் மந்திரத்தை அப்படின்னு அவங்க அப்பா பார்த்து சொல்ல இவர் வந்து எதுவுமே சொல்லாமல், நீ யாருன்னு சொல்லு, இது என் வீடு, என் வீட்டுக்கு வந்திருக்கேன், நீ எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு சுற்றிட்டு இருக்க, யார் நீ அப்படிங்கிறப்போ அதை ஒன்று சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீ போகலனாக்கா நான் வந்து என்ன பண்ணும் எனக்கே தெரியாது அப்படின்னு ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கப்போ இவங்க 2வது பொண்ணு தூங்கிட்டு இருந்தது எந்திரிச்சிருச்சு. உடனே என்ன சவுண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கப்போ இது பயந்துட்டு அவங்க அக்காவை பார்த்துருந்துருக்கு. உடனே என் ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருக்கான், தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொன்னோடனே அந்த தண்ணியை கொண்டு வந்ததுக்கப்புறம் அதில் மந்திரம் சொல்லி தெரிச்சு விட்டோன்னே அது கீழே உட்காந்துருச்சு. உட்காந்து மறுபடியும் முடிச்சுட்டு என்ன மாமா இந்த டைம் வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படி இப்படின்னு இவங்க கேட்க அந்த பொண்ணுக்கு எதுவுமே நடந்தே தெரியாத மாதிரி இருந்துருச்சு. உடனே வந்து இல்லைம்மா சும்மா வந்தம்மா இங்கிட்டு, நீ அந்த படத்துக்குமா நம்ம கிளம்பிடுவேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 1 வாரம் 2 வாரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் 3வது வாரம் மறுபடியும் வந்து இவர் அவங்க மாமா இருக்காருங்க இல்லையா, மறுபடியும் ஒரு வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. இவங்க அப்பா என்னோட ஃப்ரெண்டு அப்பா வந்து வேலைக்கு போயிட்டு வந்தோடனே, என்ன மச்சா மறுபடியும் வந்திருக்கேன் என்ன விஷயம் அப்படிங்கிறப்போ, என்ன தெரியலப்பா நேற்று நைட்டு இது மாதிரி ஆயிடுச்சு, நேற்று நைட்டா என்ன ஆச்சு, நேற்று நைட்டா அதே மாதிரி அழைஞ்சிட்டே இருந்தது, நான் எந்திரிச்சு என்னம்மாச்சின்னு மட்டும் கேட்டேன். அவர் முறம் முறைச்சிட்டு வந்து படுத்துருச்சு, எனக்கு வந்து பயமாகவே இருக்குது என்னன்னு, அது என்னமோ ரொம்ப பயங்க எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, சரி சரி நான் வந்து ஒன்லி இங்கே பயப்படுறவங்களுக்கு மட்டும் தான் மந்திரிச்சு விடுறது, இந்த மாதிரி பேய் ஓட்டுற அளவுக்குலாம் அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து கேரளாவில் அந்த சாமியார்ட்டோட போய் பார்ப்போம் அப்படின்னு அவர் சொல்ல உடனே சாமியாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. அப்படியாப்பா சரிப்பா நீங்கள் கூட்டிட்டு வாங்கன்னா நான் பார்க்கலாம் அப்படின்னு அவர் சாமியார் சொல்ல உடனே வந்து என்ன செஞ்சிட்டாங்க, 3 பேரும் ரெடி பண்ணிட்டாங்க. அதாவது என் ஃப்ரெண்டு அவங்க மாமா அவங்களோட அப்பா என்ன செய்யிருக்காங்க, நேராக அந்த பொண்ணு கடைக்கு போயிருக்காங்க. ஏன்னா அந்த கடைக்கு காலையில் வேலைக்கு கரெக்டாக போயிடுது, நைட்டு மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு இன்னும் ஆகுதோ என்னவுன்னு இவங்களுக்கு ஒரு டவுட்டாகவே இருந்துருந்துருக்கு. உடனே அந்த கடைக்கு அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு, இது மாதிரி உங்கள் அப்பா இதை பயந்துட்டவர்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது, நீ வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்குமா, கொஞ்சம் மந்திரிச்சு விட்டு வந்துடுவோம் அப்படின்னு. மாமா நீங்கள் இதை மந்திரிச்சுவீங்களேன்னு இது லாஜிக்காக கேட்டிருக்கு. இல்லைம்மா இது என்னன்னு தெரியல, என்னால் இது முடியல, ஏற்கனவே மந்திரிச்சிட்டேன், அது சரி வரல, அதனால தான் நான் அவரை கூட்டிட்டு போகிறோமா, நீ வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்குமான்னு சொன்னீங்க, சரிமான்னு சொல்லிட்டு சரிப்பான்னு சொல்லிட்டு அதுவும் கூட வந்துருச்சு. எல்லாமே சேர்ந்து போயிட்டு இருக்காங்க. அதாவது என் ஃப்ரெண்டோட அப்பா வண்டிக்கு பின்னாடி அந்த பொண்ணு உட்காந்துருக்குது, என் ஃப்ரெண்டு வீட்டு வண்டிக்கு பின்னாடி தான் அவங்க மாமா உட்காந்துட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அந்த மந்திராதி அந்த சாரி அந்த சாமியார் வீட்டுக்கு நெருங்க 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 அந்த பொண்ணோட மூஞ்சி கொஞ்சம் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன சொல்லிச்சு, நிப்பாட்டுங்க மாமா நான் இறங்கிறேன், நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கன்னு சொன்னோன்னே அந்த மூஞ்சி பார்த்த அந்த
மாறின விஷயம் வந்து என் ஃப்ரெண்டே பயந்துட்டா அப்படியா, அந்த அளவுக்கு வந்து விகாரமா மாறினுச்சு அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னாப்ல. ஆனா அதுக்கப்புறம் எப்படியும் கட்டு படுத்து எப்படி இழுத்து கொண்டு போய் அந்த சாமியார் வீட்டுக்குள்ள நுழைச்சிட்டாங்க. நுழைஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வெளியே வர முடியல, ஏன்னா அவர் வட்டம் போட்டிருந்த அந்த வட்டத்துல உட்கார வச்சுட்டாரு. உடனே வந்து யார் நீ எதுக்கு வந்து தேவையில்லாம இந்த பொண்ணை பிடிச்சிட்டு ஆட்டிட்டு இருக்க அப்படின்னு இந்த பொண்ணு கேட்க, இவங்க இந்த சாமியார் கேட்க, நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு. நீ சொன்னாலும் சரி சொல்லாட்டும் சரி இந்த பொண்ணை விட்டு போயிடு, என்ன இல்லைன்னா நான் கோவப்பட்டேனாக்கா நான் என்ன பண்ணுன்னு தெரியாது அப்படின்னு இந்த சாமியார் மட்டும் அந்த பொண்ணை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. உடனே வந்து நீனா போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, இல்லை நான் ஆணி அடிச்சிட்டேனாக்கா அப்புறம் இல்லைனா இந்த பொம்மையை எரிச்சு நான் கரைச்சிட்டேனாக்கா உன்னால் எதுவுமே சாதிக்க முடியாது, ஒழுங்கி ஓடிடுது அப்படின்னு மிரட்டிருக்குது. உடனே இல்லை இல்லை நான் சொல்லிடுறேன், இந்த பொண்ணு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் நான் பிடிச்சிருக்கேன், எதுக்கு இந்த பொண்ணு ஒன்று பிடிச்சிருக்கேன், நீனு இந்த பொண்ணு என்ன ஒரு நடுத்தர குடும்ப பொண்ணு, நீ இந்த மாதிரி பிடிச்சிட்டீங்கன்னாக்கா நாளைக்கு எப்படி இந்த பொண்ணு கல்யாணம் ஆகும், இப்போ தான் மாப்பிள்ள பார்த்துட்ருக்காங்க, நீ வந்து கெடுத்துடாத பாவம் அவங்களும் கஷ்டப்பட்டுருக்கார் குடும்பம் அப்படின்னு சொன்னீங்க. இல்லை இல்லை ஒரே ஒரு விஷயந்தான், நான் பழி வாங்கிட்டு போட்டு போயிடுறேன்னு சொல்லி, நீ யாரோட பழி விட்டு போம்மா இந்த பொண்ணை விட்டுருப்போ அப்படின்னு வந்து இவங்க ரெண்டு பேரும் வாக்குவாதம் நடந்திருக்குது. கடைசியில் வந்து அந்த சாமியார்கிட்ட, இல்லை என் கதை கேட்டிங்கன்னா நீங்களே வந்து என்னை விட்டுருவீங்க அப்படின்னு அந்த சினிமா ரேஞ்சுக்கு தான் அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. எங்கே எதுக்காக நீ இந்த பொண்ணை பிடிச்சிருக்க நீ சொல்லு அப்படிங்கிறப்ப அது சொல்லியிருக்கு, என் பேர் வந்து பிரியா, நான் வந்து திண்டுக்கல்ல இருக்கிறேன் அப்படின்னு அவன் ஆரம்பிச்சிருக்கு. அப்புறமேட்டுக்கு வந்து நான் அந்த காலேஜில் படிக்கிற ஒரு பையனை நான் லவ் பண்ணேன், ரெண்டுமே நல்லா லவ் பண்ணிட்டுருந்தோம், என்னன்னு தெரியல அந்த பையனை செஞ்சா என்ன வந்து இந்த காதல் திசைங்கிற படம், அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை தான் இந்த என்ன சொல்லிட்டு இருந்தாப்புல. காதல் திசைங்கிற படத்துக்கெல்லாம் போயிருக்காங்க, நல்லா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா மீட் பண்ணியிருக்காங்க, போயிருக்கா வந்திருக்காங்க. ஆனால் என்ன இவனுக்கு மூடு மாறிச்சு என்ன அதுன்னு தெரில, இவங்க ஒரு டைம் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, இன்னொரு டைம் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் வேற எங்கேயும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு எனக்கு தெரியல அப்படின்னு எந்திரிச்சு பார்க்குறப்போ நான் வந்து எந்த இடத்துல இருக்கேன்னு எனக்கே தெரில, நான் வந்து எதை பிடிக்கணும் பார்த்தேன் என்னால் பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன நீ சொல்கிற புரியல எனக்கு, இல்லை நான் இறந்துட்டேன் உங்களுக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அது தெரிஞ்சிருக்கு. நான் யாரை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறேன், யாருமே வந்து என்னை கேர் பண்ணவே இல்லை, கிட்டத்தட்ட நானும் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன், எந்த இடத்துல இருந்தேன்னு எனக்கே தெரியல. கடைசியில் நான் மதுரை பஸ் ஸ்டாண்டு பெரிய பஸ் ஸ்டாண்டு அங்கே வந்து மாட்டுதாவணின்னு நினைக்கிறேன், அங்கே தான் நான் வந்திருந்தேன். ஒரு டைம் வந்து என்னோட காதலனை நான் பார்த்தேன், பார்த்துட்டு அவன் பின்னாடி தொடர்ந்து தொடர்ந்து போனேன், ஆனால் அவன் திருச்சி பஸ்ஸில் ஏறினா, அந்த திருச்சி பஸ்ஸில் நானும் ட்ராவல் பண்ணி நானும் போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் திருச்சி பஸ் ஸ்டாண்டில் இறந்ததுக்கப்புறம் அவன் எங்கே போனான்னு தெரியல. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் அங்கேயே இந்த பஸ் ஸ்டாண்டே சுற்றி வந்துட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன், அவனை பைக்கில் பார்த்தேன், பைக்கு பின்னாடியே வந்துட்டு இருக்கப்போ இந்த பொண்ணு ஊருக்கிட்ட தான் அவன் நுழைஞ்சான். அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு நேரம் எங்கெங்கோ கேகே நகர் அந்த மாதிரி இடத்துக்கு தான் அவன் அந்த போர்டை தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் எங்கே போனான்னு தெரியல. ஆனால் இந்த ஊர் இந்த பொண்ணு வீட்டுக்கிட்ட வந்தால் பார்த்தீங்களையா, இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தோடனே இந்த பொண்ணை ஒற்றையும் தான் நான் பார்த்தேன். ஆனால் இந்த பொண்ணு தேடி பார்த்தேன், கடைசியில் கிடைக்கல. ஆனால் நான் அதுக்கப்புறம் ரெண்டு பொண்ணை நான் முன்னாடியே ரெண்டு பொண்ணை நான் பிடிச்சேன், ஆனால் அவங்களோட பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது, என்னை ரெண்டே நிமிஷத்தில் வந்து அவங்க அந்த மந்திரிச்சு என்னை வெளியேற்றுட்டாங்க. நான் என்ன பண்ணுறது தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கப்போ இந்த பொண்ணு மறுபடியும் என் கண்ணில் பட்டுச்சு. உடனே இந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் எப்படி பார்ப்போம் அப்படின்னு இந்த பொண்ணு பின்னாடி போயிட்டு நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஏன்னா ஏற்கனவே ரெண்டு இடத்துல நான் பிடிச்சிட்டு என்னை விரட்டிட்டாங்க, ஆனால் இந்த பொண்ணை நான் கரெக்டாக நான் பிடிச்சிக்கணுங்கிற ஒரு தைரியம் வந்து எனக்கு வந்தது. அப்போ இதோட இந்த பொண்ணோட பேக்ரவுண்டு என்னன்னு நான் பார்த்தாகணும் இல்லையா, அதனால் நான் அந்த பொண்ணு பண்ணி சுற்றுனேன், வந்தேன் வந்து போனேன். ஆனால் அந்த பொண்ணு நேராக வீட்டுக்கு போகுது, வீட்டு விட்டால் வேலைக்கு போகுது, வேலைக்கு விட்டால் வீட்டுக்கு போகுது, ஆனால் அந்த ரெண்டு ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு வருது, மதியானம் சாப்பிட போகுது, அப்போ தான் நல்ல டைமு அப்படி பார்க்குறப்போ அவங்க அப்பா இருந்தார், அவங்க அப்பா இங்கே வேலை செய்கிறான்னு பார்த்தாக்கா அவங்க அப்பா வந்து வெல்டிங் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு, அவரு எத்தனை மணிக்கு போகிறாரு எங்கெங்கே போகிறாரு அது அந்தோட பேக்ரவுண்டை பார்த்துக்கிட்டேன். ஓகே ரொம்ப நல்லா இருக்கும், அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்துச்சு, அந்த தங்கச்சி ஏதோ படிச்சுட்டு இருந்துச்சு, அதனால் நான் பெருசாக எதுவும் எடுத்துக்கல. அவங்க மொத்தம் இந்த பேக்ரவுண்டு சின்ன பேக்ரவுண்டு, வீடு நல்ல வீடு, ஒரு இருட்டான பகுதி, இந்த பொண்ணை எப்படி நான் பிடிச்சிடலாம் சொல்லிட்டு நைட்டு நான் போகிறப்ப அந்த பொண்ணை அந்த இருட்டில் அந்த பொண்ணை நான் பிடிச்சிட்டேன். பிடிச்சிட்டு நான் வந்து ஒவ்வொரு டைமையும் நான் வந்து பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போதைக்கு இவங்க அப்பா எந்திரிச்சு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு, ஏன் இந்த பொண்ணை பிடிச்சேன்னா இந்த பொண்ணு அவனுக்கு அளவுக்கு அழகாக இருக்கா, ஏன்னா இவன் வந்து அழகான பொண்ணை தான் இவன் வந்து லைக் பண்ணுவான், ஏன்னா இப்போ கூட இன்னொரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான், ஏன் நிலைமை அந்த பொண்ணுக்கு வந்துடக்கூடாதுங்கிறது தான் அந்த பொன் பையனை எப்படி கொண்டுடணும் அப்படிங்கிற இதில் தான் நான் இருக்கிறேன், எனக்கு ப்ளீஸ் இந்த டைம் மட்டும் விடுங்க, இந்த பொண்ணை இப்படி கொண்டுடுறேன், இந்த பையனை கொண்டுடுறேன் அப்படின்னு வந்து இந்த பேய் வந்து அந்த ஆத்மா வந்து இந்த சாமியிட்ட சொன்னோன்னே, ஏம்மா நீ என்னென்ன பண்ணிட்டு போ, ஆனால் இந்த பொண்ணை விட்டுட்டு நீ இந்த பையனை நீ பழி வாங்கிடுவேன், ஆனால் யார் முகம் இருக்கும், இந்த பொண்ணு முகம் தானே இருக்கும், யாராச்சும் பார்த்துட்டாங்கனாக்கா இந்த பொண்ணோட லைஃப் வீணாக போயிடாதா
நான் எவ்வளோ சொல்கிறேன், நீ இந்த மாதிரி பிடிச்சி பண்ணுறதுக்கு நிறைய பொண்ணுங்க இருக்குது, அந்த பொண்ணை பிடிச்சிக்க, இந்த பொண்ணை விட்டுடு அப்படின்னு சொல்கிறப்போ இல்லை நான் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வாக்குவாதம் ரெண்டு பேத்துக்கு நடந்துருந்துருக்கு. எவ்வளோ பேசிக்கிச்சு பார்க்குறப்ப கடைசியில் இந்த சாமியார் சொல்லிட்டாரு, இங்கே பாரு நீனா போயிட்டீன்னா ஒன்று நான் வந்து தெளிச்சு விட்டுருவேன், அப்படி இல்லை அப்படின்னாக்கா நான் ஆணி கட்டிட்டாலோ இல்லை நான் பொம்மையில் இறக்கி உன்னை வந்து எரிச்சிட்டாலோ இல்லை பாட்டில் அடிச்சு நான் தண்ணியில் போட்டாலோ உன்னால் இது பழிவாங்க முடியாது. உன்னோட கதை வந்து ரொம்ப பாவமாக இருந்தது, அதனால தான் உன்னை வந்து தண்ணி தெளிச்சு விட்றேன், ஒழுங்காக நீ போயிடு, இந்த பொண்ணை விட்டுடு அப்படின்னு. இல்லை இல்லை இந்த பொண்ணை விட்டு போனாக்கா இதை நான் பழி வாங்கணும் அப்படிங்கிறப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கோழி தரேன் நீ பழி வாங்கிட்டு போயிடுங்கிறப்போ அவர் வந்து ஒரு கோழி வாங்கிட்டு சுட்டிருக்காரு, சேவலை கொண்டு வந்து கொடுத்தோன்னே இந்த பொண்ணு வாயில் வச்சிச்சான், அப்படியே மரக்கட்டை ஆயிடுச்சான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து நம்ம சத்தியம் அந்த பொண்ணு பின்னாடி வரமாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன்னு சத்தியம் வாங்கிட்டு அந்த பொண்ணு போயிடுச்சான். அதுக்கப்புறம் மயங்கி உழுந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணை டக்குன்னு ஓரம் கட்டிட்டு இவங்க அப்பா உட்கார வச்சு கயிறில் கட்டுற மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு எந்திரிச்சு பார்க்குறப்போ என்ன நீ வந்து உட்காந்து தூங்கிட்ட, அதுக்கப்புறம் பாரு உங்கள் அப்பா உனக்காக வெயிட் பண்ணிருந்தாருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து திசை மாறி விட்டு நேராக பொண்ணு தெரியாமல் குட்டி போட்டாங்க. இன்ன வரைக்கும் அந்த பொண்ணுக்கு இந்த விஷயம் நடந்ததுன்னு தெரியாதான். இந்த கதை ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா, பெண்கள் வந்து நம்ம நாட்டு கண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் பெண்கள் வந்து மேக்சிமம் வந்து பொக்கிசம் நம்ம நாட்டுக்கு. ஏன்னு கேட்டால் நிறைய பேர் வந்து ஒவ்வொருத்த வார்த்தைகளையும் ஒவ்வொருத்த அழகுலையும் ஒவ்வொரு பேச்சு திறமையிலையும் மயங்கிடுறாங்க. அந்த மாதிரி தான் அந்த பொண்ணுங்க வந்து மயங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி தான் மயங்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் அம்மா அப்பா வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெண் குழந்தைய வந்து தைரியமாக எங்கேனா போவாமான்னு ஒரு ஃப்ரீடம் கொடுத்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி கதவு பூட்டினா கூட சாவி பக்கத்தில் தான் வச்சுருக்காங்க. நம்ம குடும்பத்தில் எல்லாமே இருக்கிறதான். ஒவ்வொரு டைமும் நம்ம சினிமா பார்க்குறப்போ எங்கேயோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம், ஆனால் நாளைக்கு நம்ம வீட்டில் நடக்கிறப்ப தான் ஓ நம்ம வழி அந்த வழி தெரியும். அதனால் எந்த பொண்ணுங்களும் சரி எந்த அப்பா அப்பாவும் சரி நம்ம கேர்ஃபுல்லாக இருங்க, நீங்களும் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த கதை மூலமாக ஒரு விஷயம் தெரிஞ்சது என்னன்னு கேட்டாக்க, நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இருக்குது, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ யாரையும் நம்பி அவ்வளோ சீக்கிரம் ஏமாந்துடக்கூடாது, நம்ம வாழ்க்கையை வந்து நல்லபடியாக வாழணும்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிக்கிறேன். என் ஃப்ரெண்டு சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது, அதனால் தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்கள் ஜாவித் லைன்.